ஆட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் போராட்டம். பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட பாரு கோமாளி சாப்பாட்டுல விடுமா அவங்கள விசத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் லவ்வு வேற லவ்வு, அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையை வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் என் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாலகத்தில் எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, நாலு காசு சம்பாதிக்கிறீங்க, நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷே ஒரு லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒன்று போல இருக்காதுடா. சரி விடாச்சு. பத்து நாள் சேர்ந்தாப்புல இங்கே கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்கிறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தாட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தாட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்கள் தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான், அனாதியா பிறந்தது ஓன் தப்பு இல்லை. ஆனா அனாதியா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். ரெண்டு மணிக்கு ராலி வருது, ஆறு மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம், பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுரா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தாண்டா இருக்கு? ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதா செஞ்சு மேலே வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிட்டலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர். 100,000 டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே, இப்ப மணி 10:20 ஆகுது, அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு வாங்கிண்டா? நான் ஐடுவா பாக்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளர்ந்து போயிட்டு வந்தீங்க. தலைவர் திருக்கருக்கு அவர் போயிட்டு வந்தாரு. 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க. நான் சரி அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும். வாங்க ஆச்சி. என்ன இவ்வளவு தூரம்? ஏய் அந்த சேர் எடுத்து போடா. அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? அடிப்பெல்லாம் ஏண்டா சுந்து, பிளஸ் டூவா? இல்லையா, அவன் ரெண்டாவது படிச்சிருக்கேன், அதான் சொல்கிறேன். இந்த குரூப்லேயே அதிகமாக படித்தது இவன் தான் போல் இருக்கு. ஆ சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுன்றத பார்க்குறேன். ஏல வரப்போகிற லோனை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு யோசிங்கடாண்ணா, இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் சிட்டி சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்தது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ளே ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்சப்பாரு, அதுக்கும் நம்ம மைக் சிட்டு தான். பேசாமல் சேரட்டை வாங்கிடலாம்டா, அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சிக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20-25, அதுக்குள்ளே யோசிங்கடாண்ணா. ஸ்கூலுக்கு ஏற்றப்பில் ஒரு கடை காலியாக இருக்குது, அங்கே தான் பண்ணலாமா? ஏய் நம்ம வேணால் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய் ஒரு செடி ஒரு ஃப்ளவரு, நீ ஓசியில் அழகாக இருக்க கடை வைக்க சொல்கிறியா? பள்ளிக்கூட வாசலெல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான், அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ்,
நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் போனை கூடு. டேய் ஏறாத மடக்கி தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னதே பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும், நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம், சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிடும். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியாக வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான், அதை வச்சு என்ன பண்ணுறது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியிருக்கேன், அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணாச்சி. ஒரு சின்ன யோசனை, இந்த பழம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது, அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். ஆ இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய இடம், நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா 50 ரூபாய்க்கு நாங்கள் எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறையா இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. ஆச்சி நம்ம பசங்க இருங்காச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? ஆ நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன், நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டுவா. அதை எப்படியா சும்மா இல்லாம்? இப்போ என்ன வேணும், காசு கொடுக்கணும் அவ்வளோதானே? சரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா காசு. ஹே என்னடா அது, 1 ரூபா கொடு அண்ணா. நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே, நல்லா இருக்குடா.